ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ chicken65 செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள் என்னென்ன? அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. சோளம் மாவு கார்ன்ஃப்ளவர்னு வாங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அன்னாச்சிப்பூ வந்து 2 சிட்டிகை எடுத்துக்கோங்க. பட்டை லவங்கம் அரைத்து, அதான் கரம் மசாலான்னு வாங்காத, 2 சிட்டிகை எடுத்துக்கோங்க. கேசரி பவுடர் கலருக்காக தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனில் ஒரு கைப்பிடி அளவு காலிஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணுறோம். இதில் கரம் மசாலா, அன்னாச்சிப்பூ, கேசரி பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இது ரெண்டுமே 2 சிட்டிகை அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போது மிளகாய்த்தூளையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கலக்கணும். தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணுறோம். இதில் ஆட் பண்ணி நல்லா கலக்கணும். நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. நல்லா வந்து கறியில் வந்து ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போது 1/2 ஹவர் அரை மணி நேரம் நல்லா இதை வந்து ஊற வைக்கணும். அப்படியே 1/2 ஹவர் நல்லா ஊற வச்ச அப்புறமேட்டு நம்ம இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃப்ரை பண்ணுறோம். நல்லா ரெட் கலர் ஆகிற வரைக்கும், அதாவது ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணணும். chicken65 ரெடி ஆச்சு. இப்போ நல்லா இந்த chicken65 கூட இந்த ஆனியன் வச்சு பெப்பரை வந்து நல்லா தூவி விட்டு அதுலேருந்து ஒரு பீஸு நல்லா பாயில் ஆகிருக்குது. எடுத்து நம்ம ஆனியன் கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா.